ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை நான் மூணு டைமு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை நான 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரைஸை ஊறுற டைமில் நம்ம வந்து கல்கண்டு பாகு ரெடி பண்ணிடலாம். கல்கண்டு பாகு ரெடி பண்ணதுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதில் 200 கிராம் வந்துட்டு கல்கண்டு போட்டுடலாம். நான் இதில் பிக் சைஸ் கல்கண்டு தான் எனக்கு இருக்குது. உங்கள்கிட்ட வந்து பெரிய சைஸ் கல்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சைஸ் கல்கண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா வந்துட்டு பாகு ஆகணும். ரொம்ப வந்து இதுக்கு வந்து எந்த பதமும் தேவையில்லை. இது வந்து கரைஞ்சால் போதும் கல்கண்டு. இப்போ பாருங்கள், கல்கண்டு ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ வேக வைக்கிறதுக்கு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிடணும். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப்புக்கு நம்ம பாலும் தண்ணியும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிட்டு அதை கிளறிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு 6 விசில் வேக விடுறாப்பில் விட்டுருங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பேனை சூட் பண்ணி 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் நம்ம தனித்தனியாக வறுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 4 ஏலக்காவை தனியாக தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி ரைஸு வெந்த ரைஸை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து உங்களுக்கு குறைவாக கிடைக்கும் பொங்கல். அதத்தை நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கல்கண்டு பாக நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி பாகும் ரைஸும் சேர்றாப்புல நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் இதில் நீங்கள் 2 ஸ்பூனு நெய், தட்டி வச்ச ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டவ்வை லைட் சிம்மில் வச்சு இதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. 2 மினிட்ஸ் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதில் ஒரு சின்ன பிஞ்சு பச்சை கற்பூரம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது ஸ்மெல்லுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது தேவையில்லை. இப்போது நம்மளுக்கு சுவையான பொங்கல் ரெடி. டடா! இந்த பொங்கலை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.